பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தாருக்காக சட்ட முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் எவிடன்ஸ் கதிர் தற்போது பரபரப்பான அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எம்எல்ஏவான கருணாநிதியின் மருமகளான மர்லினா மலேசியாவை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிகிறது வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை ஒரு சைக்கோவை போல அவர் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் கடந்த சில மாதங்களில் இளம்பெண்ணின் கழுத்து நெற்றி இமை கண்ணம் முதுகு பகுதிகளில் மர்லினா ஏற்படுத்திய காயங்களின் தழும்புகளை பார்க்கும்போது நமக்கே பயம் தொற்றுகிறது செருப்பு துடைப்பம் கரண்டி என கையில் கிடைத்ததையெல்லாம் வைத்து தாக்கியிருக்கிறார் ஒருமுறை அந்த இளம்பெண்ணை மர்லினா தாக்கியது குறித்து அவரின் கணவரான ஆண்டோ மதிவாணனுக்கு தெரிய வந்ததால் சிசிடிவியை அணைத்துவிட்டு நள்ளிரவில் வரை அந்த இளம்பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார் மர்லினா வேலைக்கு சேரும்போது உன்னை பிவிஏ படிக்க வைக்கின்றோம் இரண்டு லட்சம் ரூபாய் பீஸ் கட்டி இருக்கின்றோம் ஆன்லைனிலேயே நீ வீட்டிலிருந்து படிக்கலாம் என்று ஆசைய வார்த்தைகளை கூறி இளம்பெண்ணையும் அவருடைய தாயாரையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் எம்எல்ஏவின் மகனும் மருமகளும் ஆனால் அவருக்கு நடந்த கொடுமைகள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவள் சென்னையில் இல்லை பெங்களூருவில் எங்களுடன் இருக்கிறாள் என்று சொல்லியே அவருடைய தாயைவும் ஏமாற்றியிருக்கிறார்கள் எம்எல்ஏவின் மருமகள் கத்திரிக்கோளை கொண்டு அந்த இளம்பெண்ணின் முடியை வெட்டி தாக்கியிருக்கிறார் இளம்பெண்ணின் கையை மேலே தூக்கச் சொல்லி குழம்பு கரண்டியாலேயே அந்த பெண்ணின் மார்பில் அடித்திருக்கிறார் கீழே படுக்க வைத்து முகத்தில் முகத்தில் செருப்பால் காலால் எட்டி முதைத்திருக்கிறார் இரண்டு கைகளிலும் கன்னத்திலும் தாடையிலும் சூடு வைத்திருக்கிறார் ஒருநாள் ஆடைகளை கலற்றி நிர்வாணமாக்கி அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியும் இருக்கிறார் அதே எம்எல்ஏவின் மகனான ஆண்டோ மதிவானனும் அந்த பெண்ணை இரண்டு முறை பலமாக அடித்தும் இருக்கிறார் கடந்த தீபாவளி அன்று கூட மலினா தன் குடும்பத்துடன் வெளியே சென்றுவிட்டு அந்த இளம்பெண்ணை வீட்டில் தனியாக பூட்டி வைத்தும் உள்ளார் கடந்த வாரம் மலினாவை தொடர்பு கொண்ட இளம்பெண்ணின் தாய் நாங்கள் கொண்டாடும் ஒரே பண்டிகை பொங்கல் தான் எனவே பொங்கலுக்கு அவளை கட்டாயமாக சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் நீங்கள் நீங்கள் செல்லுங்கள் நாங்களே கொண்டு வந்து விடுகிறோம் என்று கூறி கடந்த பதினைந்தாம் தேதி இரவு சொந்த ஊரில் ஆண்டோ தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாருடன் காரில் கொண்டு வந்து விட்டுள்ளார் அதற்கு முன்னதாக உனக்கு இரண்டு லட்சம் ரூபாயை பீஸ் கட்டியிருக்கின்றோம் ஊருக்கு போய் ஏதாவது சொன்னால் உன் குடும்பத்தையே உள்ளே தூக்கி வைத்து விடுவோம் என ஆண்டோவும் அவருடைய மனைவியான மர்லினாவும் அந்த இளம்பெண்ணை மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அந்த இளம்பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவன் நடந்ததை சொல்ல அந்த மருத்துவமனையோ விபத்தில் ஏற்பட்ட காயங்கள் என்றே இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து உள்ளூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி உள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தியும் உள்ளனர் சம்பவம் நிகழ்ந்த இடம் திருவான்மையூர் என்பதால் பதினேழாம் தேதி இரவு திருவான்மையூர் அனைத்து மகளிர் போலீசார் இளம் பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்தும் உள்ளனர் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது என தற்போது இவர் கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறார் இவர் வெளியிட்ட இந்த தகவலானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது